நேர்களே, வீரக்கலை நிகழ்ச்சியில் நான் உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில அறிவுக்கு வேலை எப்படி கொடுப்பது, அதாவது மூளைக்கு எப்படி வேலை கொடுப்பது, அதற்கு தமிழர்கள் கண்டுபிடித்த சிலம்பக் கலையில் என்னென்ன பாடங்கள் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். நேர்களே, இந்த சிலம்பத்தை பெண்கள் கற்றுக்கொள்ளலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் சிலம்பக் கலையை, வீரக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், கண்டிப்பாக. அப்பதான் நாடு சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சைனா, ஜப்பான், கொரியா பாருங்க. சைனாவில் உள்ள அத்தனை பெரும்பாலும் பெண்களும் ஆண்களும் வீரக்கலையை வந்து கத்துக்கிறாங்க. குறிப்பா 140 கோடி பேருக்கிறாங்க, 100 கோடி பேராவது வந்து அங்க வீரக்கலை வந்து கத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு வீரக்கலை செய்துக்கிட்டே இருப்பாங்க. சார், வீரர்களை வந்து கத்துக்கிட்டா எங்களுக்கு வந்து அழகுபடு சார், நாங்க வந்து ஆண்மை தன்மையை வந்து மாறிடுவோமான்னு ஒரு கேள்வி இருக்குது, ஒரு பயம் இருக்குது. சுத்தமா கிடையாது, அதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வீரக்கலை பயிற்சி நீங்கள் செய்ய 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 அழகு கூடுமே தவிர கண்டிப்பாக குறையாது. அதற்கு உதாரணம் சைனா பெண்கள், ஜப்பான் பெண்கள், கொரியா பெண்கள் பாருங்க, என்ன அழகா இருக்கிறாங்க பாருங்க. உடம்பு கச்சிதமா இருக்கு. நம்ம பெண்கள் தான் உடம்பு எல்லாம் சின்ன வயசுல குண்டாயிடுது. அதனால பெண்கள் வீரக்கலையை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனது தாழ்மையான வேண்டுகோள். இப்போ 4-16 என்ற பாடத்துல 4வது பாடத்தை இப்ப நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்துல, அதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் எப்படி யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க. சைடு ஒதுக்கும், எதிரிய பாருங்க, சைடு ஒதுக்கும், அடியே ஒதுக்கி வந்து தலைக்கு அடிக்க சொல்லிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, கம்பு இடுப்போட ஏறு, இது ஒரு காம்பினேஷன். அடுத்து பாருங்க, ஷோல்டரோட அப்படி இறங்குதான், கம்பு பிரச்சா எதுக்கு அடிப்பான, தலைக்கு அடிக்கிறான் நினைச்சிட்டு பிளாக்ல வந்து அப்படி இறங்க சொல்லிடுறாங்க. இறங்கி பாருங்க, கம்பு பாருங்க, கீழ் நோக்கி அப்படி மேல வரும். ஏன்னா கம்பு இங்க இருந்து டைரக்டா குத்துனா பிளாக் ஆயிடுமா. அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, கீழ் நோக்கி போய் டேப்பரா டேப்பரா உள்ள குத்து குத்து. அதுக்கப்புறம் பாருங்க, சீட்டு கிட்ட இப்ப நான் ஒரு மூமெண்ட் செய்யறேன், இது அடிதான், எதிரி ஏமாந்தால் அடி இல்ல, அது சீட்டிங்காக மாறி அப்படியே திரும்பி இப்ப கம்ப பிராடி போயிடுச்சா, இப்ப எதிரி அடிப்பானா, தலைக்கோ இல்ல காலுக்கு அடிக்கலாம். இப்ப தலைக்கு அடிக்கிறானா, அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க பிளாக். அடுத்து கால் கடிக்கிறானா பாருங்க, ரொட்டேஷன் பிளாக், அது கை கடிக்க சொல்லுங்க. கவனிங்க, சைடு ஒதுக்கும், ஒதுக்கி தலடி, கீழ்விச்சு இடுப்போட ஷோல்டரோட இறங்கி பிளாக், தலை கடிக்கிற பிளாக், குத்துக்காட்டு ஏறி சீட்டிங் அட்டாக் அடிக்கிற மாதிரி போய் பிளாக் பிளாக் கை. அதாவது இது எதிரிய கொஞ்சம் அவனை அடிக்க விட்டு தடுக்க விட்டு ஒரு காம்பினேஷன் போட்டு இப்பெல்லாம் அடிச்சா அவன் என்னெல்லாம் செய்வான், அவன் மனோநிலை இப்பெல்லாம் மாறும், அவன் ஏமாந்த நேரம் பார்த்து அடிச்சது. அதாவது நேர்களே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சண்டை வேண்டாம், சண்டை வேண்டே வேணும், நீங்க நல்லவனா உங்களோட நாங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா கெட்டவங்கன்னா சண்டைன்னு வந்துச்சுன்னு நம்ம ஜெயிச்சுதான், வெற்றி தான். வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் சண்டைகளை இருக்கு, சண்டை போடக்கூடாது. ஆனா போட ஆரம்பித்தால் எதிரியை எப்படிலாம் ஏமாத்தணுமோ, எப்படிலாம் குழப்பணுமோ, எப்படிலாம் பயமுறுத்தணுமோ, அப்பதான் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த பாடங்கள்ல அழகழக அங்கங்க வச்சுக்கிறாங்க பாருங்க. நல்லா பாருங்க, இதே பாடத்தை நான் வலதுகளை செய்றேன், அதே பாடத்தை ராஜா வந்து இடதுகளை செய்வாப்புல பாருங்க. நேர்களே நல்லா கவனிங்க, 4வது பாடத்துல சைடு ஒதுக்கும், ஒதுக்கி ஏறி தலைக்கடி, இடுப்போட போய் ஷோல்டரோட இறங்கி எதிர அடிக்கிறானா, பிளாக்கோட இறங்கி அப்படி வந்து ஏறி குத்தி. இது வந்து சப்போஸ் பிளாக் ஆச்சுன்னா கம்பெழுத்து விச்சிட்டுங்க, இது அடிதான், எதிர் ஏமாந்து அடிதான், 100%.
அவன் உஷாராய் தடுக்க ஆரம்பிச்சான்னா அந்த நேரத்தை சீட்டிங்கா மாறி வளருது. இப்ப கம்பளை குத்தா அடிக்கிறான் பிளாக் கால் கடிக்கிறான் பிளாக் அடிச்ச பிறகு பாருங்க அப்படி கை கடி கடிக்கடின்னு சொல்லிக்கிறாங்க. வேற எங்கேயுமே அடிக்க சொல்லணும். எதிரி நம்மளது நம்மளை வெப்பன்ஸோட தாக்கும் போது இவனை அவர் எங்கேயுமே அடிக்காத கையில் அடிச்சு வெப்பன்ஸ் கீழே போட வச்சுட்டு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கறது தான் முழு நோக்கமாக சொல்லி நமக்கு இந்த பாடத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பாடத்தை படம் வந்து வலதுகள் பண்றேன். ராஜா வந்து இடதுகள் பண்ணுவாப்ல பாருங்க. சைடு ஒதுக்கும் ஏறி தலைக்கு அரவிச்சு கீழ் வச்சு இடுப்போட ஷோல்டர் அகைன் பாருங்க பிளாக் குத்துக்காட்டு ஏறி சீட்டிங் அட்டாக் அடிச்சு அகைன் பாருங்க பிளாக் கால் கடிக்கிறான் பிளாக் கை கடிக்கிறான் ராஜா ஏறி தலைக்கு அடிச்சு அரவிச்சு கீழ் வச்சு மேலறுப்பு பிளாக் ஏறி குத்தி புல் பேக் சீட்டிங் அட்டாக் பிளாக் கால் கடிக்கலாம் பிளாக் ரிலாக்ஸ். நேர்களே, இந்த மாதிரி பாடங்களை அறிவுபூர்வமான பாடங்கள் செய்யும் போதே ஒரு ஒரு வீச்சும் அது அஃபென்ஸா டிஃபென்ஸா எங்க போறது யோசிச்சு அந்தந்த இடத்தை நீங்க நினைச்சு உணர்ந்து பண்ண பண்ண அதனால் கிடைக்கின்ற பலன் உங்களுக்கு சொல்ல முடியாது. பயங்கரமான நிறைய பலன் கிடைக்கும். கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும், கான்பிடன்ட் கிடைக்கும், செல்ஃப் டிஃபென்ஸ் நமக்கு உங்களுக்கு கரெக்டா வந்துடும், ஆரோக்கியம் இருக்கும், ஸ்டாமினா இருக்கும், மூளைக்கு நல்ல வேலை, இப்படி பல லாபம் இருக்கு. வீரக்கலை பயிற்சி இதை நீங்க செஞ்சு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி வேறொரு பாடத்தோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.